Good morning, students. Okay. Our third standard social compound. Yeah. Okay. Social. First lesson is about family. Lesson name is family. Yeah. A M I L Y. Family. First lesson is about family. Yeah. A M I L Y. Family. Okay. Family is what? Ellarum theriyuma? Family is what we say. Nammoda kudumbam. Kudumbam veetla yaarala irupaanga? Amma, appa, thatha, paati, anna, akka, thambi, thangachi ellarume irupaanga. Idella seyradha enna solrom? Family nu solrom. Okay. Inna example solna manushan mattum dhaan family ah vaangalanga? Kedaiyadhu. Vilangal kuda family ah dhaan vaangum. Play a board game.
Now, I will ask you the question and you should answer. இப்போ மணி சொல்றாங்க ஓகே நீ போய் பாரு. இப்போ வந்து நம்ம வந்து வார்த்தை விளையாட்டு விளையாடலாம். வேர்ட் கேம் வந்து வார்த்தை விளையாட்டு என்ன சொல்றாங்க வேர்ட் கேம் சொல்றாங்க அதுக்கு கபீர் சொல்றது குரூப் ஆஃப் எலிஃபென்ட்ஸ் என்ன சொல்லுவோம்
In the small family, father, mother, children are seen.
அதாவது இந்த ஸ்மால் ஃபேமிலி யார் இருப்பாங்கன்னா ஒரு அப்பா அம்மா அவங்களோட குழந்தைங்க மட்டும் இருக்கிறதுக்கு பேர் என்னது ஸ்மால் ஃபேமிலி ஆர் நியூக்ளியர் ஃபேமிலி. ஸ்மால் ஃபேமிலி யார் இருக்கா? ஃபாதர் மதர் அண்ட் சில்ட்ரன்ஸ். யார் இருக்கா ஸ்மால் ஃபேமிலியில? ஃபாதர் மதர் அண்ட் தேர் சில்ட்ரன்ஸ். அவங்க மட்டும் இருந்தாங்க என்ன ஃபேமிலி? ஸ்மால் ஃபேமிலி. இப்போ லார்ஜ் ஃபேமிலி என்னன்னா ஃபாதர் மதர் சில்ட்ரன் அண்ட் சம் அதர் மெம்பர்ஸ் அண்ட் சம் அதர் மெம்பர்ஸ். அதர் மெம்பர்ஸ் யார் இருப்பாங்க? ஃபாதர் மதர் சில்ட்ரன்ஸ் நம்ம கிராண்ட் பேரண்ட்ஸ் இருக்காங்களா? கிராண்ட் பேரண்ட்ஸ் இருக்காங்க வீட்டுல தாத்தா பாட்டி அப்படி சில மெம்பர்ஸ் வீட்டுல எக்ஸ்ட்ரா இருப்பாங்கல்ல. ஒரு அம்மா அப்பா குழந்தைங்க தவிர தாத்தா பாட்டி இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா இருப்பாங்கல்ல. எக்ஸ்ட்ரா இருக்குல்ல அவங்க சொந்தங்கள் தான் ஃபாதர் மதர் சில்ட்ரன்ஸ் கிராண்ட் பேரண்ட்ஸ் இருந்தாங்க. அது என்ன ஃபேமிலி? லார்ஜ் ஃபேமிலி. இப்போ ஜாயிண்ட் ஃபேமிலி தான் என்ன அப்படின்னா யூ ஆர் த்ரீ ஜென்ரேஷன்ஸ் லிவ் டுகெதர். ஜாயிண்ட் ஃபேமிலி எப்படின்னா அம்மா அப்பா தாத்தா பாட்டி அத்தை மாமா சித்தப்பா பெரியப்பானு எல்லாரும் சேர்ந்து வாழ்றது தான் இது ஜாயிண்ட் ஃபேமிலி. ஆல் மெம்பர்ஸ் ஆர் லிவ் இன் த ஜாயிண்ட் ஃபேமிலி அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஃபேமிலி த்ரீ டைப்ஸ் பிரிக்கிறாங்க, ஸ்மால் ஃபேமிலி, லார்ஜ் ஃபேமிலி அண்ட் ஜாயிண்ட் ஃபேமிலி. ஓகேவா? அது ஸ்மால் ஃபேமிலி தான் என்ன அப்படின்னா அந்த ஸ்மால் ஃபேமிலியில ஃபாதர் மதர் அண்ட் சில்ட்ரன்ஸ் ஒன்லி லிவ் இன் த ஸ்மால் ஃபேமிலி. இன் லார்ஜ் ஃபேமிலி ஃபாதர் மதர் சில்ட்ரன்ஸ் அண்ட் கிராண்ட் பேரண்ட்ஸ் ஆர் சம் அதர் ரிலேஷன்ஸ் லிவ் இன் த லார்ஜ் ஃபேமிலி. ஓகேவா? அடுத்தது ஜாயிண்ட் ஃபேமிலி எப்படின்னா டூ ஆர் த்ரீ ஜென்ரேஷன்ஸ் வந்து தாத்தா பாட்டி அம்மா அப்பா இந்த மாதிரி மற்ற எல்லாருமே சித்தப்பா பெரியப்பா அத்தை இவங்க எல்லாம் சேர்ந்து வாழ்றதுக்கு சொல்லுவாங்கன்னா ஜாயிண்ட் ஃபேமிலி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அடுத்தது ஃபேமிலி இப்போ ஃபேமிலியால நமக்கு என்னெல்லாம் கிடைக்குது அப்படின்றத பார்க்க போறோம். ஃபேமிலினால நமக்கு என்ன பெனிஃபிட்ஸ் இருக்கு? ஃபேமிலி ஃபுல்ஃபில் அவர் பேசிக் நீட்ஸ் லைக் ஃபுட் ட்ரெஸ் அண்ட் ஷெல்டர்ஸ். ஃபேமிலி என்ன பண்ணுறதோட பேசிக் நீட்ஸோட பேசிக்கா அடிப்படை தேவைகளான உணவு உடை இருப்பிடம் மூலமே நம்மளோட ஃபேமிலியில தான் நமக்கு கிடைக்குது. இப்போ நம்ம சின்ன பிள்ளையா இருக்கும்போது நம்ம பேரண்ட்ஸோட நம்ம வீட்டில் தான் இருக்கிறோம். ஸோ நமக்கு வந்து ஒரு இருப்பிடம் ஷெல்டர் கிடைக்குது. நம்மளோட உணவு யார் கொடுக்குறாங்க? சாப்பிட்ற சாப்பாடுலாம் யார் கொடுக்குறா? நம்மளோட பேரண்ட்ஸ் தான் கொடுக்குறாங்க. ஸோ நம்மளோட அடுத்த தேவையான உணவு கிடைக்குது. நம்ம போட்டுக்கிற ட்ரெஸ் எல்லாமே எங்கே கிடைக்குது? நம்ம அப்பா அம்மா எடுக்கிற பண்ணலாம்
கிடையாது, எல்லாத்துலயும் வந்து ப்ரொடெக்ஷனா இருக்கணும். எல்லாமே நம்மளோடதுன்றது, நம்மளோடது இல்லாம நம்மளோடதுன்றதால அதை என்ன பண்ணணும், பாதுகாக்கணும். அது மனுஷனாக இருந்தாலும் சரி பொருளாக இருந்தாலும் சரி நம்மளோட ஒரு ப்ரொடெக்ஷன் வந்து இருக்கணும். ஷேரிங், இது என்னோட நான் யாருமே தரமாட்டேன், என்னோட நான் தரமாட்டேன். இதுவேளை எல்லாமே பண்ணுவோம், எல்லா சின்ன பசங்க இருக்கும் பண்றதா, என்னோட புக் நான் தரமாட்டேன், என்னோட பென்சில் நான் தரமாட்டேன்னு சொல்லுவோமா? ஆனா ஒரு ஃபேமிலியில தான் அந்த பேசிக்கா ஷேர் பண்ற அந்த பழக்கமே உருவாகுது. இது என்ன தங்கச்சி நான் கொடுப்பேன், அப்படி சேர்ந்தா பாடுறேன், இது என்னோட அண்ணா, என்னோட ஸ்நாக்ஸ் நான் அண்ணா கொடுப்பேன் அப்படின்னு ஷேர் பண்ற பழக்கமும் எங்கிருந்துதான் உங்களுக்கு வந்து கிடைக்குது, ஃபேமிலியில தான் கிடைக்குது. ஸோ அஃபெக்ஷன், ரெஸ்பெக்ட், ப்ரொடெக்ஷன் அண்ட் ஷேரிங், இந்த நாலுமே ஒரு பேசிக் செவரல் வேல்யூஸா இருக்கு. இந்த குடும்பம் ஒற்றுமையா இருக்கிறதுக்கு இந்த நாலு வேல்யூஸ்மே நமக்கு வந்து தேவைப்படுது அப்படின்னு சொல்றாங்க. என்னது, அன்பா இருக்கிறது, மரியாதையா இருக்கிறது, பாதுகாக்கிறது, நம்மளோட பொருட்களை ஷேர் பண்ணிக்கிறது, இது நாலு தான் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓகேவா? இட் இஸ் குட் டு ஒர்க் டுகெதர் தன் டு டூ இட் அலோன். அடுத்தது ஒரு நல்ல விஷயம் அப்படின்னா, நம்ம ஒரு விஷயத்த தனியா பண்றதை விட நம்ம குடும்பத்தோட சேர்ந்து பண்றது பெட்டரான விஷயம் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? எந்த ஒரு விஷயத்தையுமே நம்ம தனியா என்னால முடியும் அப்படின்னு தனியா செய்யறது இல்ல, நம்ம குடும்பத்தோட சேர்ந்து செய்யறது இங்க வந்து நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. This way work load will be reduced. இப்படி நம்ம சேர்ந்து வேலை செய்ய, தனியா வேலை செய்யறத விட இந்த மாதிரி நம்ம ஃபேமிலியோட சேர்ந்து வேலை செய்யும் போது ஒர்க் லோடு குறையுது. இப்போ ஒரே வேலையை ஒருத்தர் செய்யறதுக்கும் அது ஒரு வேலை நாலு பேர் சேர்ந்து செய்யறதுக்கும் வித்தியாசம் இருக்குதானே. இப்போ ஒரு பெஞ்ச ஒரே வேலை தூக்குனா அது கஷ்டம். இப்போ ஒரு ரெண்டு மூணு பேர் சேர்ந்து அந்த பெஞ்சு தூக்கணும்னா நம்மளோட ஒர்க் லோடு குறையும், ஈஸியான வேலையை நம்ம செஞ்சு முடிச்சிட முடியும். அதுதான் சொல்றாங்க, நம்ம ஒரு வேலையை தனியா செய்யறத விட ஃபேமிலியோட சேர்ந்து செய்யும் போது நம்மளோட ஒர்க் லோடு ரிடியூஸ் ஆகுது. நம்மளோட ரிலேஷன் ஸ்ட்ரென்த்தும் அதிகமாகுது. இப்போ நம்ம ரெண்டு பேர் மூணு நாலு பேர் சேர்ந்து நம்ம ஃப்ரெண்டுக்கு கை வடிச்சாலோ இல்லை நமக்கு கை வடிச்சாலோ, ஐயோ நம்ம ஃப்ரெண்டு கை வடி இன்னும் எக்ஸ்ட்ரா ஸ்ட்ரென்த் கொடுத்து செய்வோமா அப்படின்றப்போ நம்மளோட பாண்டிங் என்னாகுது, அதிகமாகுது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. லேட்டஸ்ட் நோ என்ன கொடுத்துருக்காங்க, இட் இஸ் பெட்டர் டு மேனேஜ் அவர் கீப் அவர் திங் இன் த ரைட் பிளேஸ். திஸ் நாட் ஓன்லி மேக்ஸ் அஸ் டிசிப்ளின் பட் ஆல்சோ ஹெல்ப் அஸ் டு சேவ் டைம் அண்ட் வி ஹேவ் சர்ச் ஃபார் திங்ஸ். என்ன சொல்றாங்கன்னா, குழந்தைகள் வந்து தங்களுடைய சில வேலைகளை தாங்களே செய்யறது வந்து நல்லது அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா அவங்களுக்கு அதை மேனேஜ் பண்ற பழக்கம் வரும். அவங்க எந்த பொருளை எந்த இடத்துல வைக்கணும், எடுத்த பொருளை எடுத்த இடத்துல வைக்கணும், எந்த பொருளை எங்க வைக்கணும்ன்ற அந்த மேனேஜ் குவாலிட்டியும் அவங்களுக்கு வந்து கிடைக்குது அப்படின்னு சொல்றாங்க. எல்லா வேலையும் தான் சேர்ந்து தான் செய்யணும். சில விஷயங்கள் நம்மளோட நல்ல பழக்க வழக்கங்களுக்காக சில வேலைகளை குழந்தைகள் வந்து தானே செஞ்சுக்கிறது வந்து நல்லது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு வீட்டுக்கு போனீங்க, வீட்டுக்கு போன பேக் ஒரு பக்கம், லஞ்ச் பேக் ஒரு பக்கம், ஷூ ஒரு பக்கம் கட்டி இருந்தால் நல்ல பழக்கமா? கிடையாது. இந்த வேலைகளை நம்ம அம்மா ஒர்க் பண்ணணும், அப்பா ஒர்க் பண்ணணும் கிடையாது. வீட்டுக்குள்ள போனோம், ஷூ கட்டி அதோட ரேக்கை வச்சுட்டு அடுத்து நம்மளோட பேக் போய் டேபிள்லையோ இல்லை பேக் வரைக்கும் ஒரு செல்ஃபிலையோ வச்சிடணும். லஞ்ச் பேக்கை கரெக்டாக கொண்டு போய் கிச்சனில் வச்சாலும் அம்மா நீசா க்ளீன் பண்ணி வைப்பாங்க. இந்த மாதிரி சில வேலைகளை நம்மளே செஞ்சுக்கிறது நம்மளோட குவாலிட்டிஸை வந்து இம்ப்ரூவ் பண்ணுவோம். அதனால குழந்தைங்க சில வேலைகளை அவங்களே செஞ்சுக்கிறது நல்ல பழக்கம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓகேவா? அப்பார்ட் ஃப்ரம் அவர் ஃபேமிலி மெம்பர்ஸ், இப்போ ரிலேஷன்ஸ்னா நம்மளோட ஃபேமிலியில் நம்ம மட்டும் வாழ்றது மட்டும் இல்லை, அப்பார்ட் ஃப்ரம் அவர் ஃபேமிலி மெம்பர்ஸ் நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸை தாண்டி டிஸ்டன்ட் ரிலேஷன்ஸ் டு கம் டு அவர் ஹவுஸ். இப்போ நம்ம நெருங்க சொந்தம் மட்டும் இல்லை, தூரத்து சொந்தங்கள்லாம் இருப்பாங்க சொல்லுவாங்க, அப்படி நான் கேள்விப்பட்டிருக்கீங்களா வீட்டில் இருந்தவங்க, தூரத்து சொந்தம் இவங்க வந்து தூரத்து சொந்தத்தில் என்னோட அக்கா முறை வேணும், இவங்களோட அண்ணன் முறை வேணும், அந்த மாதிரி சொல்லுவோம் பார்த்தீங்களா? அந்த மாதிரி உள்ள என்ன சொல்லுவாங்க, டிஸ்டன்ட் ரிலேஷன்ஸ் அவங்களோட இருக்கிற அவங்களோட ரிலேஷன்ஸ் தான் இருக்காங்க. ஆல் தி மெம்பர்ஸ் மீட் டியூரிங் ஃபேமிலி ஃபெஸ்டிவல்ஸ். இப்போ எல்லாருமே எல்லா நாளும் பார்க்க முடியாது. ஓகேவா? இப்போ வந்து இப்போ நம்ம வீட்டில் அப்பா இருக்காங்க அப்படின்னா நம்ம ஊரில் இருப்போம், பெரியப்பா பெரியப்பா வேற ஊரில் இருப்பாங்க, அக்கா மாமா வேற ஊரில் இருப்பாங்க, அம்மாவோட சொந்தக்காரங்களாம் வேற ஏதாவது ஊரில் இருப்பாங்க, வேற ஒரு ஸ்டேட்லேயோ டிஸ்ட்ரிக்ட்லேயோ சில வீட்லேயோ வேற கண்ட்ரியோ கூட இருக்காங்க. அந்த மாதிரிலாம் இருக்காங்க, அவங்கெல்லாம் எப்போ மீட் பண்ணுவாங்க, ஒரு ஃபேமிலி ஃபெஸ்டிவல்ஸ். இப்போ உங்களுக்கு புரிய மாதிரி சொல்லணும்னா மேரேஜில் மீட், ஒரு ஃபேமிலி மேரேஜில் மீட் பண்ணாலும் ஒரு வீட்டில் கலந்து நடக்குதுன்னா ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷன் நடக்குது அப்படின்னா எல்லா ரிலேஷன்ஸும் மேரேஜ் பண்ணுவாங்களா? அந்த மாதிரி ஒரு ஃபேமிலி ஃபெஸ்டிவல்ஸில் தான் எல்லா ரிலேஷன்ஸும் இந்த லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஸ், அப்புறம் நம்ம பக்கத்து வீட்டில் இருக்கவங்க தெரிஞ்சவங்க சொந்தக்காரங்க எல்லாத்தையும் எங்கே நம்ம மீட் பண்ணுறோம், நம்மளோட ஃபேமிலி ஃபெஸ்டிவல்ஸ் தான் வந்து மீட் பண்ணுறோம். தென் தே கம்ஸ் டு அவர் ஹவுசஸ் வி ஷுட் வெல்கம் தென், அவங்க நம்ம வீட்டுக்கு வரும்போது மினிமம் அவங்க வந்து வரவேற்கணும். வி ஷுட் டாக் வித் தென் அண்ட் ஹெல்ப் தென் வித் தேர் நீட்ஸ். நம்ம வீட்டுக்கு வர்றாங்கன்னா அவங்க நம்ம வரவேற்று அவங்க தேவைகளை வந்து நம்ம வந்து பூர்த்தி செய்யணும். அவங்களுக்கு என்னென்ன தேவை இருக்குது அதெல்லாம் நம்ம பார்த்து செய்யணும், அவங்க வந்து ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. திஸ் இஸ் த வே ரெஸ்பெக்ட் தெம். எந்த மாதிரி ரெஸ்பெக்ட் பண்ணால் ஹாஸ்பிட்டாலிட்டி டுவர்ட்ஸ் கெஸ்ட் இன் த பெஸ்ட் வேல்யூ ஆஃப் கம்பெனி, அதாவது
விருந்தோம்பல் ஹாஸ்பிட்டாலிட்டியில என்னது விருந்தோம்பல், அந்த விருந்தோம்பல் வந்து தமிழர்களுக்கான சிறந்த பண்பு அப்படின்னு சொல்றாங்க. தமிழர்கள் தங்களுடைய விருந்தாளிகள் என்ன பண்றாங்க, ரொம்ப அன்போடையும் பரிவோடையும் நடத்துவாங்க, அவங்களோட தேவைகளை பூர்த்தி செய்வாங்க, அவங்களுக்கு தேவையானதை செஞ்சு கொடுப்பாங்க. எல்லாமே வந்து ஹாஸ்பிட்டாலிட்டி மேனேஜ்மெண்ட் வந்து யாரோட சிறந்த குணமா இருக்கு, தமிழன் நம்ம தமிழ்நாட்டு மக்களோட சிறந்த குணமா இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. முக்கியமான தேவைகளுக்கு
ஃபர்ஸ்ட் வந்து அதை செலவு பண்ணணும். வி மஸ்ட் ஆக்ட் அக்கார்டிங் டு பட்ஜெட் சிஸ்டம். நம்ம வந்து ஒரு ₹100 இருந்தா அந்த ₹100 நான் எதை வச்சு செலவு பண்ணிருக்கேன், எதை வச்சு செலவு பண்ண போறேன், இன்னும் இந்த எவ்வளவு பேலன்ஸ் இருக்கு அப்படின்ற மாதிரி என்ன பண்ணணும், ஒரு பட்ஜெட் மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. எக்கனாமிக் ரிசர்ஸ் அபோ ரைட் எக்ஸ்பெண்டிச்சர் எக்ஸ்ட்ரீஸ் இன்கம். இந்த மாதிரி நம்ம பட்ஜெட் ஃபார்ம் பண்ணி எது தேவை, எது அவசியமான தேவை, எது அத்தியாவசியமா இருக்கு, எது முக்கியம், எது அனாவசியம் அப்படின்றத நம்ம பிரிச்சு நம்ம எக்கனாமிக் நம்மளோட சேலரியில இருக்க சேலரி நம்ம இது பண்ணும்போது நமக்கு இன்கமோட எக்ஸ்பெண்டிச்சர் அதிகமாக வரா. சில வீட்டில் தான் சொல்லுவேன் பார்த்தீங்கன்னா, இவ்வளோதான் சம்பாதிக்கிறேன் ஆனால் செலவு கொஞ்சம் அதிகமாக வந்தது, நான் 10,000 தான் சம்பாதிக்கிறேன் ஆனால் செலவு 15,000 வரும் இந்த மாதிரி சொல்கிறாங்களா, அந்த மாதிரி ப்ராப்ளம் வரக்கூடாது அப்படின்னா இந்த மாதிரி நம்ம வந்து பட்ஜெட் மெயின்டைன் பண்ணி அத்தியாவசியம் அது தேவைப்படுது, அனாவசியமான எது அப்படின்றத பிரிச்சோன்னா நிச்சயமாக நம்மளோட இன்கம் வந்து எக்ஸ்பெண்டிச்சரோட அதிகம் ஆகாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சிம்பிளிசிட்டி இஸ் த பெஸ்ட் பாலிசி ஆஃப் த பெஸ்ட் பாலிசி டு பி எக்கனாமிக் நம்பர். சிம்பிளிசிட்டி ஆடம்பரத்தை விட சிம்பிளா இருக்கிறது நம்மளோட எக்கனாமிக் ரேட்டை எப்பவும் எப்படி இருக்கும், எப்படி வச்சிருக்கோம்னா பெஸ்டா வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓகேவா, இதுதான் இன்னைக்கு நம்ம லெசன்ல பாத்துருக்கோம். ஃபர்ஸ்ட் ஃபேமிலியில என்னன்னு பார்த்துருக்கோம், அந்த ஃபேமிலியில மூணு சொசைட்டில மூணு லேயர்ஸ் இருக்கு, இண்டிவிஜுவல்ஸ், ஃபேமிலி அண்ட் சொசைட்டி. இண்டிவிஜுவல்ஸ் சேர்ந்து ஃபேமிலி உருவாக்குறாங்க, குரூப் ஆஃப் ஃபேமிலி சேர்ந்து தான் சொசைட்டியா இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லிருக்காங்க. ஃபர்ஸ்ட் இந்த ஃபேமிலியில ஃபேமிலி வந்து மூணு டைப்ஸ் இருக்கு. என்ன டைப்னா ஸ்மால் ஃபேமிலி, லார்ஜ் ஃபேமிலி அண்ட் ஜாயிண்ட் ஃபேமிலி. ஸ்மால் ஃபேமிலியில யார் இருப்பாங்கன்னா ஃபாதர், மதர் அண்ட் தேர் சில்ட்ரன்ஸ். லார்ஜ் ஃபேமிலியில ஃபாதர், மதர், சில்ட்ரன்ஸ் அண்ட் தேர் கிராண்ட் பேரண்ட்ஸ் இவங்கெல்லாம் இருப்பாங்க. பட் ஜாயிண்ட் ஃபேமிலியில மோர் தென் டூ ஜென்ரேஷன்ஸ், அப்பா அம்மா தாத்தா பாட்டி பெரியப்பா அந்த மாதிரி எல்லாருமே இருப்பாங்க வந்து ஜாயிண்ட் ஃபேமிலி அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஓகேவா, அடுத்து அந்த ஃபேமிலியில இருக்க ஃபாதர் மதர், ஃபாதர் அப்பா 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 வகையோட சொந்தங்கள் எப்படி சொல்றோம், பிரச்சார ரிலேஷன்ஷிப் சொல்றோம், அம்மா வழியில் வரவங்கள பேரண்டல் ரிலேஷன்ஷிப் அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஓகே, மெட்டர்னல் ரிலேஷன்ஷிப் அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஓகேவா, அடுத்து ஃபேமிலியில இருக்க என்ன பெனிஃபிட்ஸ்னா நம்மளோட தேவைகள், சுய தேவைகளால ஃபுட், ட்ரெஸ் ஷெல்டர் எல்லாமே எங்கதான் கிடைக்குது, நமக்கு வந்து நம்மளோட ஃபேமிலி இருந்து கிடைக்குது. குடும்பத்துல தான் நம்ம குடும்பம் தான் வந்து நம்மளோட என்ன பிகினிங் ஸ்கூலா இருக்கு, நல்லா பழக்கம் எல்லாத்தையுமே நம்ம குடும்பத்துல தான் கற்றுக்கணும். அந்த மாதிரி இதெல்லாம் பார்த்தோம்னா அடுத்து ஹெல்ப் பண்றது, பேசிக் குவாலிட்டிஸா ஹெல்ப் பண்றது, நம்ம ஃபேமிலி எப்படி பைண்ட் பண்றது, எப்படி ஒத்துமையா இருக்கிறது, விட்டு கொடுக்கறது, எப்படி எல்லாத்தையும் ஷேர் பண்ணிக்கிறது, எப்படி எல்லாத்தையும் அன்போடையும் மரியாதை நடந்துக்கிறது எல்லாத்தையும் பார்த்தோமா. இதே மாதிரி வீட்டுல நீங்க எப்படி இருக்கணும், எல்லாத்துக்கிட்டையும் அன்போடையும் அரவணைப்போட இருக்கணும். ஓகேவா, அடுத்து இந்த செஷனுக்கான டெக்ஸ்ட் புக் பார்த்துடலாமா. ஃபர்ஸ்ட் நம்ம வந்து சூஸ் பெஸ்ட் ஆன்சர் கொடுத்துருக்காங்க. வாட் இஸ் த குரூப் ஆஃப் எலிஃபென்ட்ஸ் கால்டு, குரூப் ஆஃப் எலிஃபென்ட்ஸ் நம்ம என்ன சொல்லுவோம் படிச்சுமா, குரூப் ஆஃப் எலிஃபென்ட்ஸ் இஸ் கால் பரேடு, TARADE பரேடு. அடுத்து பீப்பிள் ஹூ ஆர் ரிலேட்டட் டு அவர் மதர் ஆர் கால்ட் டாஸ் ரிலேஷன், நம்மளோட அம்மாவோட சொந்தங்கள் எப்படி சொல்லுவோம், மெட்டர்னல் ரிலேஷன்ஷிப். சோ பீப்பிள் ஹூ ஆர் ரிலேட்டட் டு அவர் மதர் ஆர் கால்ட் மெட்டர்னல் ரிலேஷன். அடுத்து தேர்ட் க்வெஸ்சன், எ ஃபேமிலி கன்சிஸ்ட் ஆஃப் ஒன் கப்பிள் அண்ட் தேர் சில்ட்ரன்ஸ், அதாவது அம்மா அப்பா அவங்களோட சில்ட்ரன்ஸ். அப்படி இருக்கிறது எந்த ஃபேமிலி படிச்சோம், ஸ்மால் ஃபேமிலி படிச்சோமா, ஸ்மால் ஃபேமிலினா ஃபாதர் மதர் அண்ட் தேர் சில்ட்ரன்ஸ் அவங்க மட்டும்தான் ஸ்மால் ஃபேமிலி இருப்பாங்க. சோ தேர்ட் க்வெஸ்சன், எ ஃபேமிலி கன்சிஸ்ட் ஆஃப் ஒன் கப்பிள் அண்ட் தேர் சில்ட்ரன்ஸ் இஸ் கால்ட் நியூக்ளியர் ஃபேமிலி ஆர் ஸ்மால் ஃபேமிலி, ரெண்டு இதுதான் கரெக்ட் தான். மெனி ஃபேமிலிஸ் லிவ்ஸ் நியர் அவர் ஹோம், நம்ம வீட்டு பக்கத்தில் இருக்கோம் எப்படி சொல்றோம், வி கால் தம் அஸ் எ நெய்பர்ஸ். அப்போ ஃபோர்த் க்வெஸ்சன் ஆன்சர் என்னது, நெய்பர்ஸ். விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் நாட் ஃபேமிலி வேல்யூ, ஃபேமிலியில நம்ம பாண்டிங்காக இருக்கிறதுக்கு இது ஒரு பழக்கம் தேவை இல்லை அப்படின்னு சொல்றாங்க. அது என்ன பழக்கம், அஃபெக்ஷன் தான் அன்பா இருக்கிறது, அது ஃபேமிலி வேல்யூக்கு கண்டிப்பா தேவை. ரெஸ்பெக்ட், மரியாதை கொடுக்கறது, அதுவும் நம்ம குடும்பத்துக்கு ரொம்பவே தேவை. அடுத்தது ப்ரொடெக்ஷன், பாதுகாப்பு, அந்த பழக்கமும் உங்க குடும்பத்துல தேவைப்படுது. ஆனா கிரீடினஸ், கிரீடினஸ் பொறாமை அந்த குணம் வந்து குடும்பத்துல இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சோ மெனி விச் ஆஃப் தீஸ் இஸ் நாட் அ ஃபேமிலி வேல்யூனா, ஆப்ஷன் சி கிரீடினஸ். விச் இஸ் த பெஸ்ட் வேல்யூ அமௌங் தமிழன், தமிழனோட பெஸ்ட் வேல்யூன்னு படிச்சோமா, என்ன படிச்சோம், ஹாஸ்பிட்டாலிட்டி. ஹாஸ்பிட்டாலிட்டி இஸ் த பெஸ்ட் வேல்யூ அமௌங் தமிழன்ஸ். ஃபேமிலி இஸ் லைக் என்ன சொல்லுவோம்,
paternal relationship. So people who are related through our father are called paternal relations. அடுத்தது நைன்த் க்வெஸ்சன், என் ஃபேமிலி வித் டூ ஆர் த்ரீ ஜெனரேஷன்ஸ் இஸ் கால் ஜாயிண்ட் ஃபேமிலி. என்ன ஆன்சர்? ஜாயிண்ட் ஃபேமிலி மோர் தென் டூ ஜெனரேஷன்ஸ் இருக்கவங்க என்ன என்ன எதுல இருப்பாங்க? ஜாயிண்ட் ஃபேமிலியில இருப்பாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அடுத்தது வி மஸ்ட் ஸ்பெண்ட் அக்கார்டிங் டு அவர் டாஷ் சிஸ்டம். நம்ம சம்பாதிக்கிற பணத்தை இந்த சிஸ்டம் நம்ம வந்து சேவ் பண்ணணும்னு சொல்றாங்க. பட்ஜெட் சிஸ்டம், பட்ஜெட் பண்ணி நம்ம வந்து ஃபேமிலி ரன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அடுத்தது ஃபில்லிங் தி பிளாங்க்ஸ், லைன்ஸ் லிவ் இன் டாஷ். Lives in the wallow caves. Birds lives in the nest. A group of elephants is called dash. Parade. Father, mother, children and other close relations live together in a large family. Dash together make a family. எது செய்யணும்? Family வந்து individuals. Individuals makes a family. Families makes together a, sorry, families together make a society. First, individuals in the family, family is a society. So, families together make a society. People who are related to our mother or son, amma vachu da enna solluvom, maternal relationships, relations. People who are related to our father are called paternal relations. Family fulfill our basic needs. Family fulfill பண்ணுது எதுக்கு? Food, dress and shelter. There are several values that we bind the family members together. There are several values that bind the family members together. அடுத்தது correct true or false. Tick the correct option. A family of elephants called parade. Group of elephants parade தானே சொல்றோம். So அதை வந்து டிக் பண்ணணும். Lions live together as a family in shed. Lions sheddle avalo, sheddle varma cave varma. Sheddle cave la irukku, sheddle varadala. So second one wrong answer. Individuals together make a family. Individuals same one or family kind. So third one right answer. Family fulfill our basic needs like food, dress and shelter. Family da nammala theriyana unavu udai kudukala kudukunu solranga. Correct thane. So adu vandu correct answer. Fifth one, it is good to work together, not do it alone. நம்ம தனியா ஒரு வேலை செய்யறத நம்ம குடும்பத்தோட சேர்ந்து செய்யறது நல்லதுன்னு சொல்றாங்க. சரியா தப்பா? சரி. So it's right. All the members meet during family festivals. நம்ம family க்கு எல்லா relationship மே எந்த இடத்துல ஒண்ணா மீட் பண்றோம்? Family festivals ல மீட் பண்றோம். So that's right. Many family that live near our home are called neighbors. நம்ம வீட்டை சுத்தி இருக்கிற பக்கத்துல வர ஃபேமிலிஸ் நம்ம என்ன சொல்றோம்? நெய்பர்ஸ் தான் சொல்லுவோம். சோ தி கரெக்ட் தரேன். சோ தட்ஸ் தி ரைட் ஆன்சர். आवर ஃபேமிலி ஹெல்ப் us டு ஃபீல் சேஃப் அண்ட் செக்யூர். நம்ம குடும்பத்துல தான் நம்ம வந்து பாதுகாப்பாவும் பத்திரமா இருப்போம் அப்படினு சொல்றாங்க. கரெக்ட்டா தப்பா? கரெக்ட் தானே. சோ இஸ் ஒன் இஸ் ரைட். இந்த மூணு ஹோம் வொர்க்கையும் நீங்க முடிச்சு அனுப்பி வாட்ஸ்அப்ல சென்ட் பண்ணுங்க. ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.